வணக்கம் நண்பர்களே, இது ஆர்னி குட்ரலேருந்து ஸ்டேட் பேங்க் போகிற வழி. இது கரெக்டாக சொல்லணுன்னா, நம்ம ஆர்சிஎம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எடுத்தேன். ஏதோ காமிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜெல்லி கல்லுங்களை வந்து கொட்டியிருக்கிற மாதிரி, அந்த கல்லுங்களும் ரொம்ப ஷார்ப்பாகவே இருந்தது. நான் வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா அது தட்டுப்பட்டுச்சு என்னோடய வண்டி கீழே. என்ன அப்படின்னு இறங்கி பார்த்தா, இந்த வண்டிங்களை ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த கல்லுங்க எக்ஸஸாக இருக்கிறது கீழே கொட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது நான் வண்டிங்களை பார்க்கலாம், மேபி எந்த வண்டியில் போச்சுன்னு தெரியல. அது பார்த்திங்கன்னா அந்த கூட் ரோட்லேருந்தே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட், நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொட்டியிருக்காது, இங்கேயும் கொட்டியிருக்கு. சரி, என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே நீங்களும் கண்டிப்பாக அது எல்லாருமே பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க. அது நேற்று காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அது இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம். இது கரெக்டாக ஐயங்கார் பேக்கரிக்கு பக்கத்தில் அந்த ஆப்போசிட்டில் வரும். இது அந்த ரோட்டில் போகிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த கல் மேலே யாரும் கண்டிப்பாக வண்டி ஏற்ற முடியாது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த கல்லுங்க. இப்போ அங்கே போதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் அந்த கல்லுங்க வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக கொட்டி இருக்கிறதுனால வண்டிங்களால் யாராலையும் போக முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரோடெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வைக்க முடியுன்றது நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கும்பலாக கல்லுங்க. அது மாதிரி நான் வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா பார்த்த வியூ தான் இது. அதில் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக யாரோட வண்டியாக இருந்தாலும் அதில் ஏற்று. இது பிடிஓ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் தான். இதுலேயும் நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது, நிறைய கல் மண்ணங்கள்லாம் சேர்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இது எல்லாருமே வந்து நம்ம பார்த்துட்டு போயிருப்போம், ஏன்னா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டும் போயிருப்போம். பட் இது நான் பார்த்தேன், சரி எனக்கு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும். சப்போஸ் இதை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த திங்ஸை கொண்டு போனவங்க அதை கொஞ்சம் எறையாமல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் செய்யார் மக்களும் என்னோடய கருத்தாகவும் இருக்குது.